கொரோனாவின் கோர தாண்டவம் நாளுக்கு நாள் புதிய உச்சம் தொட்டு வரும் வேளையில் வட மாநிலங்களில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் கொரோனா உயிரிழப்புகள் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது தலைநகர் டெல்லியில் கொரோனா பரவல் உச்சமடைந்துள்ளது அங்கு நேற்று ஒரே நாளில் புதிதாக இருபத்தி ஆறாயிரத்து நூற்று அறுபத்தி ஒன்பது பேர் கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர் சிகிச்சையில் இருந்த மேலும் முன்னூற்று ஆறு பேர் உயிரிழந்ததால் திரும்பிய பக்கமெல்லாம் அழுகுரல்கள் கேட்கின்றன பிரபல மருத்துவமனைகளில் கொரோனா வார்டுகள் அவசர சிகிச்சை பிரிவுகள் அனைத்தும் நோயாளிகளால் நிரம்பி வழிகிறது மேலும் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் ஏற்படும் உயிரிழப்புகளால் மருத்துவர்கள் சேவு தவித்து வருகின்றனர் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனைகள் உட்பட ஆறு மருத்துவமனைகள் தங்களிடம் முற்றிலும் ஆக்ஸிஜன் தீர்ந்து விட்டதாக பகிரங்கமாக தெரிவித்துவிட்டனர் பிரபல மருத்துவமனைகள் பலவும் தங்களிடம் ஒரு சில மணி நேரங்களுக்கே ஆக்சிஜன் இருப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருப்பதால் நோயாளிகளின் உறவினர்கள் சேவு தவித்து வருகிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் திடீரென ஆக்சிஜன் தீர்ந்ததால் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் உயிருக்கு போராடிய நிலையில் வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் உயிருக்கு துடித்தபடி சென்ற நோயாளிகளைக் கண்டு அவர்களது உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதினர் காசியாபாத்தில் முப்பத்தி ஆறு கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனையில் ஆக்சிஜன் தீர்ந்து விட்டதால் அவர்களின் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறுகின்றனர் மகளை காப்பாற்ற வேண்டி தந்தைகளும் காட்சி காண்போர் நெஞ்சை உலுக்குகிறது

दिन रात वहाँ के 24 घंटे वर्क करते हैं डॉक्टर से लेकर वहाँ का छोटा सा वर्कर से लेकर ऊपर सीनियर डॉक्टर तक इतने उन लोग हाई लेवल पर हर चीज़ पर मेहनत कर रहे हैं लेकिन यह नहीं हो रही है प्रोवाइड क्या करें हर जगह ब्लैक मेलिंग ज्यादा छाई हुई है ना जो चीज़ मिल रही है या, दो सौ में भरने वाली चीज़ हम लोग बीस बीस में लोग प्रोवाइड हो रही है ये ये, ये हो गया है ज़माना இதனிடையே மராட்டியம் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு ரயில்களில் ஆக்ஸிஜன் நிரப்பிய டேங்கர்களை அனுப்பி வைக்கும் பணியும் தொடங்கியுள்ளது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து ரயில் மூலம் மும்பைக்கு ஆக்ஸிஜன் நிரப்பிய டேங்கர்கள் அனுப்பி வைக்கப்பட்டன அதேபோல உத்தரப்பிரதேச மாநிலம் பகோராவில் உள்ள நோயாளிகளை காப்பாற்ற லக்னோவிலிருந்து ஆக்ஷன் எக்ஸ்பிரஸ் ரயில் அனுப்பி வைக்கப்பட்டது